சார்ஜ் நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் நம்பர் 536 11th பிஸ்னஸ் மேத்ஸ் எக்ஸாம்பிள் 8.29. இது ஏற்கனவே இந்த வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணி தலைகளாக தெரிஞ்சதுனால அதை டிலீட் பண்ணிட்டேன். ஸோ ஐ டேக் இட் அகெயின். இந்தியன் ஷூட்டிங் டெஸ்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிட்டிங் ஏ டார்கெட் பை த பர்சன் ஏ, பர்சன் பி, பர்சன் சி. ஏங்கிற பர்சனுடைய அதனுடைய ப்ராபபிலிட்டி ஹிட்டிங் ஏ டார்கெட் 3/4, தென் 1/2, தென் 2/3. ஸோ பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி, பி ஆஃப் சி கிவன். இந்த மூணு ஈவெண்ட்டுமே இண்டிபெண்ட் ஈவெண்ட். இதை நல்லா கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஒரு பர்சன் ஏ வந்து தனியாக வந்து அந்த டார்கெட்டை எய்ம் பண்ணுறப்பல, அதே மாதிரி பர்சன் பி செப்பரேட்டாக, பர்சன் சி செப்பரேட்டாக. இந்த மூணுமே ஒன்றுக்கொன்று டிபெண்ட் கிடையாது, தே ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட். ஸோ இண்டிபெண்ட் ஈவெண்ட்னாவே வி நோ த ஃபார்முலா, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு, இது ப்ராடக்டாக வரும், பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி இன்ட்டு பி ஆஃப் சி. ஸோ ஆல் த த்ரீ ஹிட் அ டார்கெட். மூணு பேருமே அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்கு பாரு. ஏபிசி ஆர் இண்டிபெண்ட்லி ஹிட்ஸ் இண்டிபெண்ட்லி. அவங்க மூணு பேருமே தனித்தனியாக அவங்கவுங்க பார்த்து ஹிட் பண்ணுறாங்க, அதனால் அது என்னவாகுது, இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருக்குது. இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருந்தால் இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், ப்ராடக்ட் ரூல். ஹியர் யூ ஆர் அப்ளைங் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. இந்த நெக்ஸ்ட் ஒன், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன்லி ஒன் ஆஃப் தம் ஹிட் த டார்கெட். ஏபிசி மூணு பேர்த்தில் ஏ ஹிட் பண்ணனா பியூ சியூ ஹிட் பண்ணலை இல்லையா. அப்போ ஏ ஹிட் த டார்கெட், அடுத்ததில் பி ஹிட் த டார்கெட், அடுத்ததில் சி ஹிட் த டார்கெட். அப்போ ஒருத்தர் ஹிட் பண்ணுறப்ப அடுத்த ரெண்டு பேர் ஹிட் பண்ணலை. அப்போ நமக்கு மேலே நம்ம என்ன போட்டுக்கோ, இந்த மாதிரி பார் வந்து போட்டுக்கோ. இங்கே வந்து யூனியன் ஏன் போட்டிருக்குன்னா இந்த மூன்று நிகழ்வுகளுடைய தொகுப்பு, அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து யூனியன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஸோ இந்த மூணுமே தனித்தனியாக இருக்குது, இதனுடைய தொகுப்பு வந்து இந்த இடத்துல யூனியன் எழுதியிருக்கிறோம். இந்த மாதிரி யூனியன் வர்றப்போ வி ஆர் யூஸிங் ப்ளஸ்ஸு. இங்கே பை அடிஷன் ப்ராபபிலிட்டி தியரம் ஹியர் யூஆர் ரைட்டிங், அதை வந்து யூனியன் அப்படிங்கிறது என்னவோ மாறிடுச்சு, ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. அப்புறம் அதனுடைய வேல்யூ, அந்த பர்டிகுலர் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி யூ ஆர் ஃபைண்டிங் த ஆன்சர் ஃபார் தட் 1/4 அப்படின்னு சொல்லி எடுத்து. நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அந்த யூனியன் வர்றப்போ நமக்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும் பை அடிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் தியரம். தென் ஆஃப்டர் தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் ஹிட் த டார்கெட், ஒருத்தராவது அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அட்லீஸ்ட் அப்படின்னு வர்றப்போ அதை அப்படியே 1- அப்படின்னு போட்டு நன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கணும். ஸோ தட் நன் அப்படின்னா என்ன வரும், ஏ பார், பி பார், தென் சி பார். ஏபிசி மீன்ஸ் ஹேப்பன்டு, ஏ பார், பி பார், சி பார் மீன் நாட் ஹேப்பன்டு. அப்போ இதுவும் அப்படி தான் இண்டிபெண்ட் ஈவெண்ட்டு. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏபிசி இண்டிபெண்ட்னா ஏ பார், பி பார், சி பாரோ இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். சின்ஸ் தே ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட், அதை அப்படியே நம்ம என்ன இருக்கிறோம், ப்ராடக்டாக சொல்லி மாற்றிட்டு ஹியர் யூ அப்ளை த நம்பர் அண்ட் த ஆன்சர் இஸ் 23/24. இது அப்படியே எக்ஸாம்பிள் 8.29ல் த சேம் கொஸ்டின், ஒரு துப்பாக்கி சுடும் போட்டியில் இலக்கை சரியாக சுடுவதற்கான நிகழ்தகவு ஏபிசி. இப்போ நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி த சேம் ஸ்டெப், இங்கே பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, இதுக்குரிய கன்சர்ன் நம்பர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். தென் ஒருவர் மட்டுமே இலக்கை சரியாக சுடுவதற்கு, இது ஆஸ் இட் எக்ஸ்பிளைன்ட் அபோவ், இங்கே இந்தக்குரிய நம்பர் அப்ளை பண்ணினா யூஆர் கெட்டிங் 1/4. அதே மாதிரி குறைந்தபட்சம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், ஒருவரும் சுடாமல் இருக்க நிகழ்தகவு அப்படின்னு எழுதி ஏ பார், பி பார், சி பார் இதை எடுத்துகிட்டு யூஆர் அப்ளை. இது வந்து சாரா நிகழ்ச்சி, ஒன்றே ஒன்று சாரா நிகழ்ச்சி, இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால யூஆர் அப்ளை தி ஃபார்ம் தான்.